கார்ட்டூனிஸ்ட் மதியின் இணையதள துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை பந்தயசாலை பகுதியில் கார்ட்டூனிஸ்ட் மதியின் இணையதள துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர் சிவ கார்த்திகேயன், எழுத்தாளர் நாஜில் நாடன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கார்ட்டூனிஸ்ட் மதி வரைந்த இரண்டு கார்ட்டூன்களை வெளியிட்டு பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய சிவகார்த்திகேயன் கூறுகையில், பெட்ரோல் டீசல் விலையை தாண்டி தண்ணீரின் விலை இருக்கும் என்பதை மதியின் கார்ட்டூன் காட்டுகிறது என்றும், 2001 முதல் 2003 வரை என் அப்பா கோவையில் வேலை செய்தபோது இங்கு திருச்சியில் இருந்து வருவேன், அப்போது திருச்சி சுடும், கோவை சிலு சிலுவென இருக்கும் என்றார். இப்போது ஷூட்டிங் வரும்போது கோவையில் ஏசி இல்லாமல் இருக்க முடியவில்லை, என்ன செய்வது என தெரியவில்லை என கூறியவர், இப்போது குடிக்க தனியாக தண்ணீர், பாத்திரம் கழுவ தனியாக தண்ணீர் என இருக்கிறது. வணிகமானதால் தண்ணீர் பற்றாக்குறையானதா அல்லது தண்ணீர் பற்றாக்குறையால் வணிகமயமானதா என தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். போய்கிட்டு இருக்கோம், வீட்டில் எல்லா வீட்லையும் இன்னைக்கு தண்ணி இருக்கு, ஆனால் இந்த தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு, இந்த தண்ணி வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும்தான், ஆனால் குடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு பையன் கேனில் எடுத்துட்டு வந்து அவன் போட்டு அதை மட்டும்தான் நம்ம குடிக்க முடியும்ன்ற சொல்லி, ஒரே தண்ணி தான், அதெல்லாம் ஒரே இடத்துல தான் வருது, ஆனால் குடிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு தண்ணி, நம்ம வந்து முகம் கழுவுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் தனியாக ஒரு தண்ணின்னு பிரித்து அது எப்போ வணிகம் ஆயிடுச்சு. இது வணிகம் ஆனதுனால தண்ணீர் பற்றாக்குறையால், தண்ணீர் பற்றாக்குறையினால வணிகம் ஆச்சான்ற அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் நாம் செய்ய வேண்டியது நமக்கு ஓகே. இப்போ நான் என்னுடைய வயசுக்கு, நான் 35 வயசுக்கு இருந்திருக்கேன்னா, எனக்கு பின்னாடி என் பொண்ணு பையன் இதே மாதிரி எப்போவுமே தண்ணி கிடைக்கணும், அவன் வந்து தண்ணிக்காக வெயிட் பண்ணிடக்கூடாதுன்ற நிலைமை வரணும்னா, அது இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை சீரியஸாக எடுத்துக்கணும். சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் போதும். நிறைய பேர் என் நண்பர்களையும் பார்த்துருக்கேன், ப்ரஷ் பண்ணும்போது, நாங்கள் பேச்சுலர்ஸாக ஒன்றா தங்கியிருக்கும் போது ப்ரஷ் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த டேப்பை திறந்து விட்டு அந்த தண்ணி போயிட்டே தான் இருக்கும். அவன் சும்மா அவங்க ஆஃபீஸில் அவன் மேனேஜர் திட்டினதெல்லாம் நினச்சி பல்லு விளக்கிட்டு இருப்பான், இதையான திறந்து விட்டுருங்க, இதை மூடி பல்லு விளக்கினான், ஆ ஆ அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்க அத்தனை பேரும் செய்யும்போது எத்தனை லிட்டர்கள் வந்து நம்மளால் சேமிக்க முடியும்னு சொல்லி, இதை இந்த காரணம் பார்க்கும்போது என்னால் திரும்ப உணர முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் என்னையவே அறியாமல் இன்னும் சில இடங்களில் தண்ணீரை நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சேன்னா அதையும் சரி பண்ணிக்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் பண்ணியோ இல்லை பணம் சம்பாதிச்சோ என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. இல்லை பணம் சம்பாதிக்கிற அத்தனையும் தண்ணி வாங்குறதுக்காகன்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. அதை இந்த கார்ட்டூனில் மதி சார் சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இது எப்போவுமே மனசில் வச்சுருக்கணுன்றதுக்காக இந்த கார்ட்டூனை நான் என் மைண்டில் ஒரு அப்படியே ஒரு பதிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தது இது வந்து நான் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணேன். நான் இது மகள் மட்டும் வேண்டாமா, பெண் குழந்தை வீட்டின் செல்வம், நாட்டின் செல்வம் அப்படின்னு சொல்லி, அம்மா சகோதரி மனைவி, நான் எப்போவுமே சொல்கிறது தான், பெண்களால் சூழப்பட்டு வளர்க்கப்பட்டவன் தான். என்னுடைய அப்பாவோட மறைவுக்கு அப்புறம் 17 வயசு, நான் 17 வயசாக இருக்கும்போது அப்பா இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய உலகம் வந்து பெண்களை சுற்றி தான் இருந்தது. கடந்த 2 மாதம் முன்பு வரைக்கும், 2 மாதத்துக்கு முன்னாடி குட்டி பையன் அவன் பிறந்தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா, அக்கா, என் மனைவி, என் பொண்ணு அப்படின்னு இந்த 4 பேரை சுற்றி தான் இருந்தது. எனக்கு எப்போவுமே நான் வந்து இங்கேயே தேவதைகளோடு வாழ்கிற சந்தோஷம்தான் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அவங்கக்கிட்ட இருக்கும்போது தான் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், அதை தாண்டி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை எப்படி செய்வது அப்படிங்கிறது தான் எங்கள் அம்மாட்டையும் என் அக்காட்டையும் என் ஒய்ஃப்டையும் கற்றுக்கிட்டேன். என் மனைவிக்கு இப்பையும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, அவங்க செகண்டு தான். உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்கன்றதான் இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி தான். அதை வந்து சமுதாயத்திலையும் அந்த பார்வை மாறணும் அப்படிங்கிறதே நான் இந்த கார்ட்டூன்லேருந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து பெண்கள் முக்கியம், நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் அப்படின்ற மாதிரி, நம்ம வெளியில் போகும்பொழுது அங்கே நம்மளுடைய அம்மா மாதிரி யார் இருக்கா, சகோதரி மனைவி மாதிரி யார் இருக்கான்னு பார்த்துறாதீங்க, அது குடும்பத்தில் பிரச்சனையாகும். அம்மா மாதிரி யார் இருக்கா, சகோதரி மாதிரி யார் இருக்கா, பொண்ணு மாதிரி யார் இருக்கான்னு பார்த்தா இந்த உலகம் இன்னும் அழகாகிடும் நம்புகிறேன். நிச்சயமாக பெண்களுடைய பார்வையில் இந்த உலகம் இன்னும் அழகாக மாறணும் அப்படின்னா அது ஆண்கள் கையில் தான் இருக்குது, நம்ம எப்படி இருந்துக்கிறோம் அப்படின்றது தான் இருக்குது. எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது, என் பையன் வளரும்போது அவன் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத இன்னும் அழகாக சொல்லித்தரணும், என்னை விட அவன் இன்னும் நல்லவனாக அவனை கொண்டு வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. இந்த கார்ட்டூனை அவனுக்கும் வளரும்போது காட்டி நான் ஒவ்வொரு நாளும் சொல்லித்தருவேன். அதுக்கு இந்த கார்ட்டூனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. என்னுடைய வேலை முடிந்ததாக நான் நினைக்கல, இந்த மேடையில் இதை செஞ்சது தான். ஆனால் இதை எடுத்துகிட்டு வாழ்க்கையில் எப்படி, இந்த 2 கார்ட்டூன் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கார்ட்டூனையும் வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்கிட்டு நான் வந்து பயணிக்க போகிறேன்றது தான் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிற பாடம். மதி சார், இன்னும் குழந்தைங்களுக்காக நிறைய கார்ட்டூன் நீங்கள் பண்ணுங்கள் சார். இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாம் ஆன்லைனில் மாறிடுச்சு ஸ்கூலு,
எங்கள் அக்கா பையன் வந்து எப்போ பார்த்தாலும் ஐபேடில் தான் உட்காந்துருக்கான். அவன் எப்போ ஆன்லைனில் இருக்கான், எப்போ கேம் விளையாடுறான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் கத்தி பேசிட்டு தான் என்னை ப்ரோன்னு தான் ப்ரோ கிளாஸ் ப்ரோ அப்படின்வான். சரிடா சரிடா, நான் அமைதியாக இருந்தேன், கேம் தான் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்ட்டு போகிறான். ஸோ அவங்களுக்கு அது அந்த அந்த கேட்ஜெட்ஸை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நானும் சொல்லி சொல்லி பார்க்குறோம். நீங்கள் அது உங்கள் கார்ட்டூன் மூலமாக அவங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அவங்க என்ன டப்புன்னு புரிஞ்சிடுவாரு. அது மாதிரியான நிறையா விஷயங்களையும் அவங்கள்ட்ட வந்து நான் எதிர்பார்க்குறேன் சார்.